ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சூப் தான் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதற்காக வந்துட்டு நம்ம ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 20 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், கடாயில் வந்துட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா காயட்டும். இப்போ அதில் வந்துட்டு 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா புரியட்டும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்பளவுக்கு வந்துட்டு கறிவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ வந்துட்டு மிளகாய் வத்தல் வந்துட்டு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மிளகு வந்து காரம் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், 1 துண்டு இஞ்சி, அடுத்ததாக பூண்டு, இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குறக்குறன்னு, அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு வதங்கும் இல்லையா, அதே ஸ்டேஜில் வந்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா வாயில் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளேவர் வந்துட்டு உள்ளே இறங்கும். அதே மாதிரி 2 தக்காளி பழத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கோம், கல்லுப்பு வந்து சேர்த்தாச்சு. ஸோ அதே கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி எண்ணெய் பெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து அந்த கலவையோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, நார்மலாக நம்ம ரசம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் சிக்கன் மட்டும் உள்ளே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து சளி கிளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்தனுடைய சாறு சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு க்யூர் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு வந்துட்டு தண்ணி வந்து சூப்புனா நமக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். கறி வந்துட்டு வெந்து வந்தால் தான் வந்துட்டு அதனுடைய எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கும், குடிக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு சூப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் வந்துட்டு நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வேறு எது வேணால் நண்டு இதே ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் சேர்த்து நண்டு சூப்பும் வந்து ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.